ஹலோ கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி வந்துட்டோம். ஸோ இதுக்கப்புறம் வந்து மேலே ஹில்ஸ் ஏறி போக வேண்டியதான். கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போகிறேன். ஸோ ஜங்ஷனுக்கு முன்னாடியே இந்த கவர்மெண்ட் பஸ் இருக்கும், ஏறி அப்படியே போக வேண்டியதான். இப்போ வந்து புதுசாக பார்த்தீங்கன்னா ஹைவே பிரிட்ஜ் எல்லாம் போட்டிருக்காங்க, அதில் போனீங்கன்னா டைரெக்டாக போயிடலாம். இங்கேருந்தே பார்த்தீங்களா ஹில்ஸ் எப்படி தெரியுதுன்ட்டு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம், ஜங்ஷனுக்கு முன்னாடி இருக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம், இல்லாட்டி வந்து அங்கே எடுக்காமல் டைரெக்டாக பஸ் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து அலிபரிங்னு இந்த ஒரு பஸ் ஸ்டாப்பு, இங்கே வந்து நீங்கள் பஸ் டிக்கெட் எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, இப்போ அப்படியே வந்து ஹில் ரூட் ஸ்டார்ட் ஆகிடும் நமக்கு. டோல்கேட்ல பாத்தீங்களா எவ்வளவு கார் நிக்குதுன்ட்டு. சோ நான் போறப்ப வந்து பாத்தீங்கன்னா June 21 இந்த டேட்டு. இங்க இறங்கி நம்ம ஃபுல் செக்அப் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏறி போக வேண்டியதான் மறுபடியும். ஸோ ஃபுல் ஒன்வே தான், ஒரு பிரச்சனையுமே இல்லை. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லு நல்லா டென்சிட்டியான ஒரு ஃபாரஸ்ட்டு. மேலே திருப்பதி வந்தாச்சு, இங்கே சும்மா ஒரு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் நிறையா ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் பண்ணிக்கலாம், ஏகப்பட்ட கடை இருக்குது. சாப்பிட்றதுக்கும் நிறையா ஹோட்டல்ஸ் இருக்குது. இப்போ வந்து டேட்டா எங்கே போயிட்டு இருக்கோம், சாமி கும்பிட தான் போயிட்டு இருக்கோம். ஒரு 500 ருபீஸ் டிக்கெட் இது வந்து. ஸோ இதை வந்து நான் புக் பண்ண டிக்கெட்டு, இங்கே வந்து ஏதோ ஒரு ப்ரோக்ராம் மாதிரி நடத்துகிறாங்க. ஸோ இதை வந்து பார்க்கணுன்னா அவசியம் இல்லை, டைரெக்டாக நான் டிக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் வந்து உள்ளே போயிட்டேன். வேணா நீங்கள் இதெல்லாம் பார்த்துட்டு கூட வரலாம். சாமி கும்பிட்டு வந்தாச்சுங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஏதோ பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க, இதை வந்து லைவாக வந்து டிவிலெலாம் வரும். இதுக்கப்புறம் வந்து இப்போ எங்கே போயிட்டு இருக்கலாம், லட்டு வாங்க தான் போயிட்டு இருக்கேன். லட்டு வாங்குறது இங்கே வந்து கேரி கவர் வாங்குறதுக்காக இங்கே கியூ நிற்கிறாங்க. லட்டு வாங்குறதுக்கே ஏகப்பட்ட கவுண்டர் இருக்கு, அதுக்கே ஏதோ ஒரு தனி காம்ப்ளெக்ஸ் கட்டி வச்சிருக்காங்க போல. ஒவ்வொரு கவுண்டர்லேயும் நிறைய பேர் நிற்கிறாங்க. இங்கே பார்த்தீங்களா ரைட் சைடு லெஃப்ட் சைடு ஃபுல்லு லட்டு கவுண்டர் தான், மேலேயும் லட்டு கவுண்டர் தான் ஃப்ளோரில். இங்கே குடிக்கிற தண்ணியெல்லாம் இருக்கும், ஒரு பிரச்சனை இருக்காது.
ஓகே, நல்லா சாமி கும்பிட்டு முடிச்சாச்சு, இப்போ வந்து அப்படியே வெளில போக வேண்டியதுதான். கோயிலுக்கு ஏத்தாப்புல ஒரு கோயில் இருக்கு, அங்கிருந்து இந்த வீடியோ எடுத்திருக்கேன். டின்னர் எங்க வேணா சாப்பிட்டுக்கலாம். ஃபுல்லு கடை தாங்க. சும்மா அப்படி ஒரு மேலே ஏறி ஒரு ரவுண்டு போயிட்டு வந்தேன். இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, டேட்டா போய் ஒரு குளியல் தான் போட போகிறோம். இங்கே தான் கேமரா வச்சுட்டே இறங்கிடலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. கோப்ரோ தான் வச்சுருக்கோம், ஸோ எல்லாமே வாட்டர் ப்ரூஃப் தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த லட்டு பண்ணுற மிஷினு. நிறையா ட்ரேலாம் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, எவ்வளோ ட்ரே வச்சுருக்காங்கன்ட்டு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த அன்னதானம் தான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்றப்போ பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் வர்றாங்கன்ட்டு, செம கூட்டம், இதுக்கு அவ்வளோ டிமாண்டு. ஆனால் டக்கு டக்குனு எல்லாம் போயிடுவாங்க. உள்ள போனே ஒரு வால் பெயிண்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். அதே வால் பெயிண்டிங் தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து காட்டுறேன். ஒரு இடத்த பிடிச்சி ஒரு வழியாக உட்காந்தாச்சு. சூடாக வந்து பொங்கல் கொண்டு வர்றாங்க, தென் ஃபாலோடு பை சாம்பார். இன்னொரு ரவுண்டு வருவாங்க, அவன் வேணுங்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். சாரி, இது சாம்பார் இல்லை, வேறு ஏதோ. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, நான் சும்மா டைம் லாஸ்ட்டில் வீடியோ எடுத்துருந்தேன். இங்கே வந்து ஒரு மூணு போலீஸ் வந்துட்டாங்க, வந்து நின்று பேசிட்டு அனுப்பிச்சிட்டாங்க, ஒன்றுமே கேட்கல. ஜஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்க, எதுக்கு வீடியோ எடுக்கிறீங்க, என் கேமரா எவ்வளோ வச்சு, ஜாலியாக தான் பேசி அனுப்பிச்சாங்க. இதுக்கப்புறம் வந்து அப்படியே அவ்வளோதாங்க, எல்லாம் முடிஞ்சது. ஹில்ஸ்லேருந்து கீழே இறங்கிட்டு இருக்கோம். இறங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா சைடில் நிறையா பேர் நடந்து ஹில்ஸ் ஏறிட்டு இருக்காங்க பாருங்களேன். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி சிட்டியே தெரியுது. கீழேருந்து நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஹில்ஸ் நோக்கி வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச்சார்ச்சாக ஒரு பாலம் இருக்கும். இப்போ அது வரும் பாருங்களேன், இங்கே பார்த்திங்களா ஆர்ச்சார்ச்சாக இருக்கா. இது வந்து கீழேருந்து பார்க்கும்போது வேறு லெவலாக இருக்கும். பஸ் போகிறப்ப சூப்பராக இருக்கும் கீழேருந்து பார்க்கும்போது. ஸ்ட்ரைட்டாக பார்த்திங்கன்னா ஒரு நேராக ஒரு ரோடு இருக்கும், அந்த வழியாக தான் வருவோம். ஓகேங்க, இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.